வணக்கம் பயோஃப்ளாக் சொந்தங்களே, மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மீனுடைய நடவடிக்கைகளை உற்று கவனித்தல். அதாவது மீன் என்ன பண்ணுது அப்படிங்கிறத நம்ம டேங்கில் நம்ம விசிபிளாக நம்ம பார்க்குறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது எதுக்காக அப்படின்னா, நல்லா இருக்கிற ஒரு மீன் திடீர்னு இறந்து போகுது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் இந்த பயோஃப்ளாகில் அதிகமாக காணப்படும். சரிங்களா, இந்த பயோஃப்ளாகில் உள்ள ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, மீன் நல்லா தான் இருந்துகிட்ருக்கும், நல்லா ஆக்டிவாக இருக்கும். ஸோ பட் இருந்தாலும் திடீர்னு இறந்துடும். அப்போ ஆக்டிவாக இருக்கும்பொழுது ஏன் இறக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டிவாக இருக்கும்பொழுது அது ஒரு சில சிம்டம்ஸை நமக்கு காமிச்சு கொடுக்கும். சரிங்களா, அதை நம்ம கவனிக்காமல் இருக்கிறது தான். ஸோ மீன் என்ன பண்ணுது அப்படிங்கிறத நம்ம கவனிக்க தவறிடுறோம். ஏன் அப்படின்னா, நம்மளோட கான்சன்ட்ரேஷன் எல்லாம் பார்த்திங்கன்னா வாட்டர் பாராமீட்டர் ப்ளஸ் ஏரியேஷன், அப்புறம் அந்த அட்மாஸ்பியரில் இருக்கிற அந்த வியூ, அதாவது டேங்கில் உள்ள தண்ணியோட கலரு ப்ளஸ் ஃப்ளோக் உருவாகுதா இல்லையா அப்படிங்கிறதுலையே நம்மளுடைய முழு கவனமும் போயிடுது. ஸோ அதனால் நம்ம மீனை என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா, கவனிக்க மாட்டோம். அதுலேயும் குறிப்பாக பார்க்க போனீங்கன்னா, இந்த உணவு கொடுக்க ஆரம்பிக்கிற பிறகு இந்த உணவு கொடுக்குறதுலேயும் நம்மளோட கவனங்கள் வந்து ஃபுல்லாக உள்ளே போயிடுது. ஸோ அதனால் நம்ம மீனை பார்க்குறத தவறிடுறோம், மற்ற எல்லா விஷயத்தையும் பார்த்துட்ருக்கோம். நமக்கு ஃபிஷ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதனால் ஃபிஷ்ஷோட கேரக்டரை பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டோம், மீனுடைய தன்மைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு பொதுவான வீடியோ ஒன்று நம்ம போட்டிருக்கிறோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க போயிட்டு பாருங்கள். ஆனால் இப்போது நம்ம சொல்ல போகிற டாபிக், அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோ தொகுப்பு என்ன அப்படின்னா, மீனுடைய விசிபிள், அதாவது நம்ம பார்க்கலாம் இதை நேரடியாக நம்ம டேங்கில், நம்மளுடைய சொந்த பயோஃப்ளாக் டேங்கில் நம்ம நேரடியாக பார்க்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை நான் இப்போ சொல்ல போகிறேன். அதுவும் குறிப்பாக இந்த விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், மீனுடைய ஒவ்வொரு அசைவுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்குது. சரிங்களா, அதனால் இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கவனமாக கொஞ்சம் கேளுங்க. ஓகே, நாம் இப்போ பார்க்கக்கூடிய அறிகுறிகள் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா, நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கும் பொழுது, முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, பயோஃப்ளாக் பற்றி முழுமையாக தெரிந்த ஒரு நபருக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, கால் பண்ணணும். கால் பண்ணி நீங்கள் இது மாதிரி சிம்டம்ஸ் இருக்குங்கிறத அவங்கக்கிட்ட சொல்லி, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற தீர்வை உடனடியாக காணணும். ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, இது மாதிரியான அறிகுறிகள் இருந்தால் ஒரு சில நாட்களில் மீனுக்கு தேவையான அனைத்து நல்ல விஷயங்களும் கிடைக்காம போயிடும். நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், பட் அதை சொல்லக்கூடாது. அதனால் நீங்கள் இது மாதிரியான சிம்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பாருங்கள். சரி, ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ் என்னென்னா, மீன் வந்து சோர்வாக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா ஒரு சோர்ந்த நிலையில் காணப்படும். இதை வந்து யாராலையும் சீக்கிரமாக கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா மீன் எப்படி சோர்வாக இருக்குது அப்படிங்கிறத யாராலையும் அவ்வளோ சீக்கிரமாக கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஒரு மீனை எடுத்து கீழே தரையில், வெறும் தரையில் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அது துள்ளணும். அதாவது துள்ளி ஒரு சைடாக நீங்கள் போட்டிருக்கிறது, இன்னொரு சைடு துள்ளி பரண்டு வரணும். ஸோ இதை தான், இப்படி தான் நம்ம செக் பண்ணணும். ஸோ இதை செக் பண்ணுறதுக்கு முதல்ல என்ன தெரியணும்னா, டேங்கில் அது சோர்வாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிதோம். இது வந்து ஒரு அனுபவ ரீதியாக தான் கிடைக்கும். ஸோ சோர்வு அப்படிங்கிறது, நீங்கள் நான் எல்லா மீனையும் கம்பேர் பண்ணதும் பொழுது ஒரு சில மீன்களுக்கு சோர்வு இருக்கும். ஸோ சோர்வு இருக்கும்பொழுது நீங்கள் அந்த மீனை என்ன பண்ணணும், நான் சொன்ன மாதிரி ஒரு வெறும் தரையில் எடுத்து போட்டு பாருங்கள். அது நல்லா ஆக்டிவாக துள்ளுனுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் அது இல்லாமல் ஒரே டைரெக்ஷன்லேயே படுத்துருந்துச்சு, இல்லை அதில் எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை அப்படின்னு நீங்கள் பார்க்குற நேரத்தில், இந்த சோர்வு வந்து மற்ற மீன்களையும் பாதிக்கிறதுக்கு ஒரு சில நாட்கள் தான் எடுத்துக்கும். அப்புறம் எல்லா மீனும் சோர்வு அடைஞ்சிரும். அதனால் இதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்புறம் தலைக்கீழாக நீந்தும். ரெண்டாவது சிம்டம்ஸ் என்னென்னா, மீன் வந்து தலைக்கீழாக நீந்தும். அது ஒரு சிலர் பார்த்துருக்கலாம், மீன் நேராக நீந்தி போகிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட மீன் என்ன பண்ணும் அப்படின்னா, தலைக்கீழே நீந்தும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, மீனுடைய மூளையின் செயல்பாடு வந்து குறையுது அப்படின்னு அர்த்தம்.
ஸோ மூளையின் செயல்பாடு குறையுது அப்படின்னா என்னன்னா அதுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்கல. ஸோ தேவையான ஆக்சிஜன் கிடைக்காம இருந்தால் அதோடைய மூளையின் செயல்பாடு குறையுது. அதனால் அது என்ன நினச்சிக்குது அப்படின்னா அது நேராக நீந்துறதா நினச்சிக்கிட்டு அது என்ன பண்ணும் அப்படின்னா தலைக்கீழே நீந்திட்டு இருக்கும். ஸோ இது வந்து தலைக்கீழாக நீந்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி குறைபாடு இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கட்டாயம் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வால் ஆடாமல் நீந்துருது. வால் இருக்கு இல்லைங்களா, அதோட பெரிய வால் துடுப்பு வால்னு சொல்லுவாங்க. எல்லா மீனுக்கும் வால் பகுதி இருக்கு இல்லைங்களா, துடுப்பு வால். அந்த வாலை ஆக்டிவாக ஆட்டாமல் வெறும் செதில்களாலையும் உடம்பாலையும் நீந்தி போகும். இதெல்லாம் ரொம்ப மைன்யூட்டாக பார்க்கக்கூடிய விஷயங்கள் இது. ஏன்னா நீந்துருது நீந்தும், அதாவது நீந்தாமல் இருக்காது, அது நீந்தி போகும். பட் இருந்தாலும் அந்த பெரிய துடுப்பு வால் இருக்கு இல்லைங்களா, பின்புறம் இருக்கிற வால், அது வந்து ஆடாமல் நீந்தி போகும். அது எதை வச்சு நீந்துது அப்படின்னா உடல் அசைவையும் அதோட செதில்கள்கிட்ட உள்ள அந்த துடுப்பையும் வச்சு என்ன பண்ணுது அப்படின்னா அது நீந்தி போகும். ஸோ இது மாதிரி வால் ஆடாமல் நீந்தி போணுச்சுன்னா அந்த மீன் மேலேயும் நம்மளுடைய கவனத்தை கட்டாயமாக செலுத்தணும். அதுக்கடுத்தது உடலில் வந்து புள்ளிகள் தோன்ற ஆரம்பிக்கும். ஒரு சில மீன்களை பார்த்திங்கன்னா உடலில் புள்ளிகள் தோன்ற ஆரம்பிக்கும். அந்த புள்ளி அப்படிங்கிறது என்னென்னா அதுக்கு தோல் சம்பந்தமான நோய்கள் வர்றதுக்கான அறிகுறி. சரி, தோல் சம்பந்தமான நோய்கள் வந்துச்சுன்னா என்னாகும் அப்படின்னா ஒரு மீனோட உடம்பில் ஒரு தோல் சம்பந்தமான நோய் வந்துச்சு அப்படின்னா அதோட முதல் பாதிப்பு என்ன அப்படின்னா உணவு எடுக்காத ஒரு நிலையை கொண்டு போய் விடும். அது மட்டும் இல்லாமல் மீனுடைய அந்த வெயிட் இருக்கு இல்லைங்களா, அது வந்து எப்படி சொல்கிறது, காற்று போல ஆகிடும். நல்லா பார்த்தா மீன் பெருசாக இருக்கும். இதை ஒரு சில இடத்துல நீங்கள் பார்த்துருக்கலாம், மீன் மார்க்கெட்லாம் மீன் வாங்க போகிறவங்களுக்கு இது தெரியும். மீன் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும், நல்லா பார்த்திங்கன்னா நல்லா குண்டாக மீன் நல்ல வெயிட்டாக இருக்க மாதிரி இருக்கும். எடை போடுவாங்க, எடை போட்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான எடையில் குறைவான எடையில் அது இருக்கும். ஸோ இது இந்த மாதிரி விஷயங்கள் ஏன் நடக்குது அப்படின்னா அந்த மீனுக்கு புள்ளிகள், அதாவது வெண்மையான புள்ளி அப்படி இருக்கும், அப்படி இல்லை அப்படின்னா பழுப்பு நிறத்தில் இருக்கும், அப்படி இல்லைன்னா கரும்புள்ளிகள் இருக்கும். ஸோ இது மாதிரி மூன்று வகையான புள்ளிகள் இருக்கும். மொத்தத்தில் பார்த்திங்கன்னா மூன்று வகையான புள்ளி தான். ஒன்று வெள்ளை கலரில் இருக்கும், அப்படி இல்லைன்னா பழுப்பு கலரில் இருக்கும், அப்படியும் இல்லைன்னா கருப்பு கலரில் இருக்கும். ஸோ இந்த மூன்று வகையான புள்ளிகளுக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்குது சரிங்களா. இது மாதிரி வெள்ளை கலரில் ஒரு புள்ளி வந்துச்சு அப்படின்னா அந்த தண்ணியில் கால்சியம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். வெள்ளை கலர் புள்ளி வந்ததுன்னா அந்த தண்ணியில் கால்சியம் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். அதனால் கால்சியத்தோட அளவை குறைக்கணும். ஸோ கால்சியத்தோட அளவை குறைச்சா பயோஃப்ளாகில் என்ன ஆகும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ அதனால் நம்ம பயோஃப்ளாகில் என்ன பண்ண முடியாதுன்னா கால்சியத்தோட அளவை குறைக்க முடியாது. சரி, அதுக்கு அடுத்தது கருப்பு கலர் புள்ளி தோன்றதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வைரஸ் தொற்று, அதாவது தீமை அளிக்கக்கூடிய பாக்டீரியா என்ன பண்ணும், அதோட அடுத்த ஸ்டேஜ் வைரஸாக மாறும். ஸோ வைரஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இது மாதிரி ஒரு ஏதாவது ஒரு நோயை உண்டு பண்ணுறதுக்காக ஒரு அறிகுறி தான் இந்த கருப்பு கலர் புள்ளிகள். அதுக்கடுத்தது பழுப்பு கலரில் ஒரு புள்ளி இருக்கும், அதாவது ப்ரௌன் கலர், ப்ரௌனிஷ். அந்த ப்ரௌனிஷ் கலரில் இருக்கிறது என்ன அப்படின்னா மீனுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை முற்றிலும் அழித்து மீனை இறக்க செய்யும். ஸோ இதுவரைக்கும் இந்த மூணு நிறங்களில் உள்ள புள்ளிகள்லையும் மிகவும் முக்கியமான புள்ளி என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த பழுப்பு வண்ணம் தான். ஸோ அதனால் ப்ரௌனிஷ் கலர் வந்துச்சு அப்படின்னா அந்த மீனை அப்படியே எடுத்து வேறு இடத்துல தூக்கி போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க, அப்படி இல்லையா அதை தனிமைப்படுத்திடுங்க, இல்லை வேறு டேங்கில் போட்டுருங்க. பெஸ்ட்டு அதை ஏதாவது ஃபுல்லாக கூட்டமாக இருக்கிற இடத்துல இல்லாமல் தனிமைப்படுத்துறது தான் ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா அந்த கருப்பு கலர் புள்ளியும் வெள்ளை கலர் புள்ளியும் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மீனுக்கு வந்துச்சுன்னா அந்த ஒரு மீன்கிட்ட மட்டும்தான் இருக்கும், மற்ற மீன்களுக்கு பரவாது. இதுவே ப்ரௌன் கலரில் வந்த அந்த புள்ளி என்ன பண்ணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல மீனுக்கு வரும், அதே மீனுக்கு உடம்பில் இன்னொரு இடத்துல பரவும், அப்புறம் உடல் ஃபுல்லாகவே பரவக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் உள்ள மீனுக்கும் அந்த ப்ரௌன் கலர் புள்ளிகள் வந்து பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த ப்ரௌனிஷ் கலரில் ஏதாவது புள்ளிகள் தோன்றுச்சுன்னா முதல் வேலையாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எடுத்து அதை தனிமைப்படுத்தணும். சரி, இவ்வளோ இந்த புள்ளிகள்லாம் பற்றி சொல்கிறீங்களே, இதை எப்படி நாங்கள் பார்க்குறது, பயோஃப்ளாகில் டேங்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா மீன் இருக்குமே, இதில் நான் எப்படி பார்க்க முடியும் அப்படின்னா இது ஒரு சிம்பிளான விஷயம் அது. ஸோ எல்லா மீனையும் நீங்கள் பார்த்துட்ருக்க வேண்டிய தேவையில்லை சரிங்களா.
அப்போது எது மாதிரியான மீனை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, மேலே சொன்ன அறிகுறிகள் சொன்ன இல்லைங்களா, அந்த சோர்வாக இருக்கிறது, தலைக்கீழாக நீந்துருது, வால் ஆடாமல் நீந்துருது, இது மாதிரியான சிம்டம்ஸ்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, இது இதெல்லாம் வந்த பிறகு தான் என்ன ஆகும்னா இந்த புள்ளிகள் வந்து தோன்றும். ஸோ அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை. மேலே உள்ள இதுக்கு முன்னாடி சொன்ன சிம்டம்ஸ்லாம் நீங்கள் செக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக இந்த கருப்பு புள்ளிகள், வெள்ளை புள்ளிகள், அப்புறம் அந்த பழுப்பு ப்ரௌனிஷ் கலரில் புள்ளி வர்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இல்லாமல் இப்போது நான் சொன்ன அறிகுறிகளை விட முற்றிலும் மாறுபட்டு அகெயின்ஸ்டாக ஒரு அறிகுறி இருக்கும். அது என்னென்னா, மீன் வந்து சும்மாவே இருக்காது, சும்மா இருக்கிற நேரத்துலலாம் துள்ளி துள்ளி டைவ் அடிச்சுட்டே இருக்கும். ஃபிஷ் பார்த்திங்க அப்படின்னா, இது வரைக்கும் நான் சோர்வாக இருக்கிறத பற்றி பேசணும், டயர்டாக இருக்கிறத பற்றி பேசணும், அப்புறம் உடலில் உள்ள புள்ளிகளை பற்றி பேசணும், நோய் எதிர்ப்பு சக்தியை பற்றி பேசணும், இதெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ இதெல்லாம் ஓகே, என்னென்னா ஒரு அஃபெக்ட் ஆன மீன் இதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எத்திக்ஸு, அதாவது நமக்கு தெரிஞ்ச வகையில் சொல்லணுன்னா, நோய்வாய்ப்பட்டவர்கள் வந்து அமைதியாக தான் இருப்பாங்க, அப்நார்மலாக இருப்பாங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயந்தான். அது பர்டிகுலராக சோர்வாக இருப்பாங்கங்கிறது தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சொல்ல போகிற இந்த ஒரு வித்தியாசமான ஒரு அறிகுறிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத நேரத்தில் துள்ளும், டைவ் அடித்து அப்படியே பாஞ்சு அண்ணாண்ட போவோம். ஸோ அது மாதிரி போணுச்சு அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா மேலே சொன்னதெல்லாம் ஒரு விதத்தில் ஏதோ ஒரு நோய் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மனசை நம்மளே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஆறுதல் படுத்திக்கலாம். ஆனால் இப்போ சொல்ல போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப டேஞ்சரஸாகவும் இருக்கும். ஏன்னா மீன் துள்ளி விளையாடுது அப்படிங்கும்போது நல்லாயிருக்குன்னு தான் நம்ம நினச்சிப்போம், சரிங்களா? ஆனால் இந்த துள்ளி விளையாடுறதுல இவ்வளோ பெரிய சிக்கல் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கட்டாயமாக இருக்குது. அது என்ன சிக்கல் அப்படின்னா, சும்மா இருக்கும் பொழுதே ஒரு மீன் துள்ளி துள்ளி விளையாண்டுட்டு இருந்துச்சு, சம்மந்தமே இல்லாமல் அது டைவ் அடிச்சுட்டு நிற்கிது, சுற்றிட்டு நிற்கிதுன்னா அது என்ன பண்ண போகுது அப்படின்னா, அதுவும் இறை எடுக்காது, மற்ற மீன்களையும் இறை எடுக்க விடாது. இதோட வேலையே அதுதான், அதுவும் இறை எடுத்து சாப்பிடாது, அதுவும் ஃபுட் எடுத்துக்காது, மற்ற மீனையும் ஃபுட் எடுக்க விடாது. ஒரு மீன் இப்போ ஃபுட்டு எடுக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இது போயிட்டு என்ன பண்ணுன்னா டைவ் அடித்து அந்த ஃபுட்டை வந்து களைச்சி விட்டுரும். ஸோ இது மாதிரி 4 தடவை 5 தடவை ஒரு மீன் சாப்பிட போகிற இடத்துல டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்துச்சுன்னா அந்த மீன் சாப்பிடாது. ஏன்னா மீனுக்குள்ள ஒரு இயல்பு இது, என்னென்னா அது சாப்பிட போகிற நேரத்தில் அதோட இறை ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸு காரணமாக அது அந்தாண்ட விலகி போயிடுச்சு அப்படின்னா, திரும்ப அந்த இறையை நோக்கி அந்த மீன் போகாது. அதனால் என்ன பண்ணுன்னா, இது மாதிரியான நோய் உள்ள மீன் தேவையில்லாமல் குதிச்சுக்கிட்டு டைவ் அடிச்சுட்டு நம்மளோட பயோஃப்ளாக் டேங்கில் இருந்துச்சு அப்படின்னா மற்ற மீனையும் சாப்பிட விடாது, அதுவும் சாப்பிடாது. ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அது அளவுக்கு அதிகமாக டைவ் அடிக்கிற மீன், குதிக்கிற மீன், துள்ளுற மீன் அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, அதையும் நீங்கள் டேங்க்லேருந்து எடுத்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஒரு அதாவது அப்போ மீன்லாம் துள்ளவே கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, 2 நேரத்தில் தான் அது என்ன பண்ணணும்னா துள்ளணும். அதாவது 2 டைம்ஸ். எந்த நேரங்களில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ மீனுக்கு நீங்கள் உணவு கொடுக்கும் பொழுது அது எப்பொழுது என்ன பண்ணணும்னா துள்ளும், டைவ் அடிக்கும். ஸோ இது எல்லா மீனும் செய்யக்கூடிய விஷயம், ஒரு மீன் மட்டும் செய்யாது, எல்லா மீனுமே என்ன பண்ணணும்னா இறை கொடுக்கும் பொழுது அது துள்ளும். அப்புறம் இன்னொரு சமயத்தில் என்ன பண்ணும் அப்படின்னா, அதாவது இது இல்லாமல் அதாவது ஒரு என்ன சொல்கிறது, திடீர்னு ஒரு வைப்ரேஷன்ஸ் ஒன்று உண்டானுச்சு அப்படின்னா, திடீர்னு என்ன சொல்கிறது, ஒரு சத்தம் இல்லை ஒரு அதிர்வு ஏதோ ஒன்று உருவாச்சுன்னா மீன்கள் வந்து துள்ளும். ஸோ இது ரெண்டுத்தில் துள்ளலாம், எந்த தப்பும் கிடையாது. பட் சம்மந்தமே இல்லாமல் சும்மா இருக்கும் பொழுது ஒரு சில மீன் துள்ளுது, அப்படி டைவ் அடிக்குது அப்படிங்கும் பொழுது நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஸோ இது மாதிரியான சிம்டம்ஸ் இருந்தால் உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஒரு பயோஃப்ளாக் பற்றி தெரிஞ்சவங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, ஆக்சுவலாகவே நம்மளோட தவறு என்னென்னா, இந்த டெஸ்ட் எடுக்கிறோம் இல்லைங்களா, இந்த டெஸ்ட் எடுக்கும் பொழுது பார்ப்போம், ஒரு ஈகராக ஒரு 15 நாள் 20 நாள் டேங்க் போட்ட உடனே நம்ம டெஸ்ட் எடுத்துகிட்ருப்போம். ஸோ நல்லா தான் டெஸ்ட் எடுப்போம், போவோம் வருவோம், நம்ம மீன் மேலே அதிக அக்கறை செலுத்துவோம். ஆனால் ஒரு 20-25 நாளைக்கு பிறகு, அதாவது 1 மாதம் பிறகு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, போயிட்டு டேங்கை பார்ப்போம், மீன் எல்லாம் நீந்திகிட்ருக்கோம், அது கூட்டமாக நீந்திட்டு நல்லா சந்தோஷமாக இருக்க மாதிரி ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம பார்த்தோன்னே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்துடுவோம். நம்ம டெஸ்ட்டும் எடுக்க மாட்டோம், அது மேலே ஒரு கேரும் எடுத்துக்க மாட்டோம். ஏன் அப்படின்னு கேர் எடுத்துக்க மாட்டோம்னா, பார்க்குறோம் நல்லாயிருக்கு, ஏன்னா 20-25 நாள் 1 மாதம் கிட்டத்தட்ட பார்த்துட்டே இருந்துட்டோம். ஸோ அதனால் எப்போதும் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துடுவோம்.
ரைட்டுங்களா. பட் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம நல்லா மீனை விசிபிளாக பார்க்க முடியும், ஏதோ மேய்ஞ்சிகிட்ருக்கு, ஓடிட்டுருக்கு, ஓடியாந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, டெஸ்ட் எடுக்காமல் நம்ம பாட்டுக்கு திரும்ப வந்துடுவோம். பட் இது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு சில காலகட்டங்களில் என்ன பண்ணும் அப்படிங்கும்பொழுது, ஒரு 10 மீன் 20 மீன் இறக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் தொடர்ந்து இது மாதிரி 5 மீன் 10 மீன் 20 மீன், அப்புறம் ஒரு நாள் 50 மீன் 100 மீன் அப்படின்னு இறக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது எதை அடிப்படையாக நோக்கி போகுது, நம்ம எதை பார்க்குறோம் அப்படின்னா, எப்பொழுதுமே நல்ல மீன்லாம் மேலே நிற்குங்க. இது வந்து பயோஃப்ளாகில் வந்து ஒரு அனுபவ ரீதியாக எல்லாருக்கிட்டேருந்தும் வர ஒரு காமனான விஷயம் என்னென்னா, நல்ல மீன், அதாவது ஆரோக்கியமான மீன் என்ன பண்ணும், மேல் பக்கம் மேலே, அதாவது பயோஃப்ளாக் டேங்கோட மேல் பக்கம் வந்து நீந்திக்கிட்டு விளையாண்டுட்ருக்கும். ஸோ நம்ம அதை டேங்கை எட்டி பார்க்கும்பொழுது நம்ம அந்த மீனை தான் பார்ப்போம். கொஞ்சம் உடல் வலிமை குறைஞ்ச மீன், அதாவது நோய்வாய்ப்பட்ட மீன்லாம் என்ன பண்ணும், டேங்குக்கும் கீழே போயிடும். ஸோ அதெல்லாம் ஆக்டிவாக என்ன பண்ண முடியாதுன்னா, மேலே வர முடியாது. அதனால் நம்ம பார்க்கும்பொழுது பார்க்கக்கூடிய மீன்லாம் ஆக்டிவாக இருக்குது, மேலே எட்டி பார்த்த உடனே நல்லா இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்மளுடைய வேலையை பார்க்க போயிடுறோம், மீன் மேலே கேர் எடுத்துக்கிறது இல்லை. ஸோ இதனால் மேஜராக என்ன ஆகுது அப்படின்னா, 1 மாதம் இல்லை 1.5 மாதம் 2 மாதத்தில் மீன்கள்லாம் இறக்க ஆரம்பிச்சிடுது அப்படிங்கிறது பயோஃப்ளாக் பண்ணவங்களுடைய ஃபீட்பேக்கு, ப்ளஸ் அனுபவ ரீதியான உண்மையும் கூட. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மீன் நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் டெஸ்ட்டு கட்டாயமாக நீங்கள் எடுத்தே தான் ஆகணும். டெஸ்ட் எடுக்கிறதுல எந்த ஒரு சோம்பலும் படாதீங்க. அப்புறம் தள்ளி போடுறது, அதான் மீன் நல்லா இருக்க நாளைக்கு எடுத்துப்போம் சேர்த்து, ஒரு சிலரோட மென்டாலிட்டி அதுதான், பார்த்துட்டா மீன் நல்லா இருக்கா சரி ரைட்டு ஓகே நாளைக்கு எடுத்துப்போம் அப்படிங்கிற கான்செப்டுக்கு வந்துடுவாங்க. இன்னும் ஒரு சிலர் பார்ப்பாங்க, எல்லாம் எடுத்த ரீடிங்லாம் பார்ப்பாங்க, அளவுகள்லாம் ஒரு 15 நாள் அளவு எடுத்திருப்பாங்க சரின்னு பார்ப்பாங்க. பார்த்துட்டு எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்குது, இன்றைக்கி எடுத்தாலும் அப்படி தான் இருக்கும், நாளைக்கு எடுத்தாலும் அப்படி தான் இருக்கும், ஸோ ஒரு 2-3 நாள் எடுக்க வேணாம் அதுக்கப்புறம் எடுத்துப்போம் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. ஸோ இது மாதிரி நினைக்கிறதுனால தான் அந்த பயோஃப்ளாகில் என்ன ஆகுது அப்படின்னா, ஃபெயிலியர்ஸ் வந்து அதிகமாக காணப்படுது. அது மாதிரிலாம் நீங்கள் யாரும் பண்ணாதீங்க. கொஞ்சம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எல்லா தொழிலை விட இந்த தொழில் நல்லா இருக்கும், லாபத்தை எடுக்கலாம் அப்படின்னு நம்ம ஒரு ஆசையில் தான் என்ன பண்ணுறோம், ஒரு எதிர்பார்ப்பில் தான் இந்த பயோஃப்ளாக் தொழிலை நம்ம ஆரம்பிக்கிறோம். ஸோ ஆரம்பிக்கிற அந்த இன்டென்ஷன் 3 மாதம் வரைக்கும் இருக்குமானு பார்த்தீங்கன்னா, ஒரு 90% இருக்கிறது இல்லை, பாக்கி 10% தான் இருக்குது. அந்த 10% உள்ளவங்க நல்லா இது பண்ணுறாங்க, சக்ஸஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு விஷயத்தையும் 2 தடவை செய்கிறதுல தப்பு இல்லை, ஏன்னா நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி அது. ஸோ அதனால் நம்ம 1-2 தடவை செக் பண்ணுறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை. ஒரு நம்ம வீட்டிலலாம் பார்த்துருக்கீங்களா, நம்ம பூட்டு போட்ட பிறகு பூட்டு போட்டோன்னா 1 தடவை பூட்டை இழுத்து பார்ப்போம் சரிங்களா. அது மாதிரி 1-2 தடவை செக் பண்ணுறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை. ஸோ அதனால் டெஸ்ட்டு ப்ளஸ் விசிபிளாக நான் சொன்ன இந்த அறிகுறிகள் இதெல்லாம் நீங்கள் கண்டினியூவாக பண்ணுங்கள், பாருங்கள். ஸோ நல்ல முறையில் இந்த பயோஃப்ளாகை நம்ம சக்ஸஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இதே மாதிரி உங்களுக்கு புதிய தகவல்கள் ப்ளஸ்ஸு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் பயோஃப்ளாக் பற்றி தெரியணும் அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா கண்டினியூஷன் கிடைக்கும். நான் அடுத்த வீடியோ போடும்பொழுது உங்களுக்கு ஃப்ரெண்ட்லேயே, யூடியூப்பில் ஃப்ரெண்ட்லேயே வந்து நிற்கும். நன்றி, வணக்கம்.